நாளை முதல் மற்றும் ஒரு தொடர் போராட்டம் ஆரம்பமாகின்றது. கருத்தரங்குகள் மேலதிக வகுப்புகளுக்கு இன்று நள்ளிரவு முதல் தடை. மக்களிடம் விடுக்கப்பட்டுள்ள விசேட கோரிக்கை. நாடாளுமன்றத்தில் ரகசிய வாக்கெடுப்பு கசிந்தது தகவல். முள்ளிவாய்கள் நினைவு முற்றத்தில் குவிக்கப்பட்டுள்ள புலனாய்வாளர்கள், அச்சுறுத்தப்படும் மக்கள். அரசாங்கத்திற்கு எந்த ஒரு பதவியையும் ஏற்கப் போவதில்லை சஜித் அதிரடி. லிட்ரோ நிறுவனத்தின் அதிரடி அறிவிப்பு. நாளை முதல் 3 நாட்களுக்கு தொடர் போராட்டம் நடத்தப்படும் என தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு மையம் அறிவித்துள்ளது. ஆட்களை தன்னிச்சையாக கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படவுள்ளதாக குறித்த மையத்தினை பேச்சாளர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டமாறு தெரிவித்தார். இப்போது ஜனாதிபதியின் விலகல் அரசாங்கத்தால் பேசப்படுகின்றது. எனவே இந்த அநியாயமான கைதுக்கு எதிராக தொழிற்சங்க ஒருங்கிணைப்பு மையம் என்ற வகையில் நாங்கள் நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துள்ளோம். கைது செய்யக்கூடாது என காவல்துறை அதிபர் உள்ளிட்ட அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க தீர்மானித்துள்ளோம் என அவர் மேலும் தெரிவித்தார். காப்போத்து சாதாரண தர பரீட்சை தொடர்பான மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள், விரிவுரைகள் மற்றும் செயலமர்வுகள் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் பொதுமக்களிடம் விசேட கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளனர். அதன்படி குறித்த தடை விதிமுறைகள் மீறப்படுவதாக தகவல் கிடைத்தால் அருகிலுள்ள காவல்துறை நிலையத்திற்கோ அல்லது பரீட்சைகள் திணைக்களத்திற்கோ அறிவிக்குமாறு தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் காப்போத்து சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் 23ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரதி சபாநாயகர் பதவிக்கு இருவரின் பெயர்கள் முன்மொழியப்பட்டுள்ளன. பிரதி சபாநாயகர் பதவிக்கு ரோகிணி கவிரத்னமின் பெயரை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசன் முன்மொழிந்ததோடு அதே கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல இந்த யோசனையை ஆதரித்தார். இதேவேளை அஜித் ராஜபக்சவின் பெயரை ஜிஎல் பீரிஸ் முன்மொழிந்ததுடன் பண்டார யோசனையை ஆதரித்தார். தமிழர் தாயக பகுதியில் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் ஸ்ரீலங்கா படையினரால் மேற்கொள்ளப்பட்ட மிலேச்சுத்தனமான தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்காக படுகொலை செய்யப்பட்டனர். அவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர்களுக்காக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் முற்றம் அமைக்கப்பட்டு வருடம் தோறும் நினைவேந்தல் நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது வழமை. இவ்வாறான நிலையில் இந்த வருடமும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறவுள்ள நிலையில் மக்களை அச்சுறுத்தும் வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்ற வளாகத்திற்குள் ராணுவ காவலரன் ஒன்று அமைக்கப்பட்டது. தற்போதைய புதிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நினைவேந்தல் செய்ய எந்த தடையுமில்லை என தெரிவித்திருந்தாலும் நினைவேந்தல் வளாகத்துக்குள் ராணுவ காவலரன் அமைக்கப்பட்டமைக்கு மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். அத்தோடு நினைவேந்தல் வளாகத்தை சூழ காவல்துறையினர் புலனாய்வாளர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் நினைவேந்தல் வளாகத்துக்குள் வருபவர்களை பதிவு செய்து அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய ஆட்சியில் ஐக்கிய மக்கள் சக்தியில் எவரும் எந்த பதவியையும் ஏற்க மாட்டார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஸ்திரத்தன்மைக்காக அரசாங்கம் எடுக்கும் எந்தவொரு நடவடிக்கையும் தான் ஆதரிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்ப எடுக்க வேண்டிய முதல் நடவடிக்கை இதுவாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். டுவிட்டரில் இன்று பதிவின் மூலமே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ஷ ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளார். மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களுக்கு லஞ்சம் கொடுத்து அரசாங்கத்தில் அமர முயற்சித்தால் அரசாங்கத்திற்கு வழங்கப்படும் அனைத்து உதவிகளிலிருந்து அவர்கள் விலகிக் கொள்வார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் தினசரி 80,000 எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாளைய தினம் 2 கப்பல்களுக்கான கொடுப்பனவாக 7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலுத்தப்படவுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் 3,700 மெட்ரிக் டன் எரிவாயுவை எட்டிய கப்பல் ஒன்று நாளைய தினம் நாட்டி வந்தடையவுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் விஜிதகேரத் தெரிவித்துள்ளார். இதேவழி ஒரு கப்பல் நாளை மறுதினம் நாட்டை வந்தடைய உள்ளதுடன் 2 கப்பல்களும் நாளை பணம் செலுத்தப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நாளை முதல் மற்றும் ஒரு தொடர் போராட்டம் ஆரம்பமாகின்றது. கருத்தரங்குகள் மேலதிக வகுப்புகளுக்கு இன்று நள்ளிரவு முதல் தடை. மக்களிடம் விடுக்கப்பட்டுள்ள விசேட கோரிக்கை. நாடாளுமன்றத்தில் ரகசிய வாக்கெடுப்பு கசிந்தது தகவல். முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் குவிக்கப்பட்டுள்ள புலனாய்வாளர்கள், அச்சுறுத்தப்படும் மக்கள். அரசாங்கத்திற்கு எந்த ஒரு பதவியையும் ஏற்கப் போவதில்லை சஜித் அதிரடி.
லிட்ரோ நிறுவனத்தின் அதிரடி அறிவிப்பு.